நான்குல் பாக்கியராஜ் தலைவர் கலைஞர் அவர்கள் திருட்டு ரயில் ஏறி வந்தார். திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு சங்கி கூட்டங்களும் அதிமுக கொத்தடிமைகளும் பேசுகிறாங்க. எங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லிட்டு அவங்க பேசலாம், இல்லைன்னா அவங்களுக்கு செருப்பாக தான் அடிப்பேன். தலைவர் கலைஞர் அவர்கள் திருட்டு ரயில் வந்தார்னா அந்த ரயில் திருடிய ரயிலா, இல்லை டிக்கெட் எடுக்காமல் வித் அவுட்டில் வந்தாரா? அப்படி வந்தால் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வந்தார், என்னைக்கு வந்தார், என்ன தேதியில் வந்தார், என்ன கிழமை வந்தார்? அப்படி வருகிற போது ரயில் பரிசோதகர் அதாவது டிடிஆர் அவரை பிடித்து அவதாரம் விதித்தார்களா? அதோடைய தேதி என்ன, இரவா பகலா என்பதை சொல்ல வேண்டும், இல்லைன்னா அவனுக்கு செருப்படி தான். தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுர வீட்டை வாங்குகிற பொழுது அவர் வசன கர்த்தா வந்தார், சினிமாவுக்கு வசனம் எழுதினார். சேலத்துலலாம் இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து சென்னையில் இருக்குது, அது மாதிரி சேலத்துலலாம் அந்த காலத்தில் படப்பிடிப்பு ஸ்டுடியோக்கள் இருந்துச்சு, அங்கெல்லாம் அவர் வசனம் எழுதினார், படம் நடிச்சிருக்காரு, அதற்கு ஊதியம் வாங்கினார். அதற்கு பிறகு தான் கோபாலபுர வீட்டை வாங்கினதாக வரலாறு சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதே கார் வச்சிருந்தார், நான்கு சக்கர ஊர்தி வச்சிருந்தார். சட்டமன்ற உறுப்பினரில் கார் வச்ச சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா தலைவர் கலைஞர் அவர் தான். இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. அவரை திருட்டு ரயில் வந்தார், திருட்டு ரயில் வந்தார்னு பொய்யே சொல்கிறான், ஏன்னா அவனுக்கு ஒரு அடையாளத்தை தேட வேண்டும் என்பதற்காக அவனெல்லாம் செருப்பாக அடித்தானே. இந்த கேள்விக்கெல்லாம் இந்த சொல்கிறான் பாரு, அவன்கிட்ட பதில் இருந்தால், ஆத்தா அப்பா ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா அதற்கான பதிலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டாலும் சரி, மேடையில் பேசினாலும் சரி, ஆனால் அதற்கு பதில் இல்லைன்னா அவன் என்றைக்குமே தலைவர் கலைஞர் அவர்கள் திருட்டு ரயில் ஏறி வந்தார்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் திருக்கோவிலிருந்து அப்போ திராவிட கொள்கையை பேசுவதற்காக தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிக்கு ஈரூள்ளி அதாவது மிதிவண்டியில் வந்துட்டு பேசிய பிறகு காவிரி ஆற்றில் இரவு தங்கிவிட்டு வீடு போனதாகவும் வரலாறு சொல்லுது. அப்போவே சைக்கிள் வச்சுருக்காங்கன்னா வசதி படைத்தவர் தான் அப்போ சைக்கிள் வைக்க முடியும், வசதி இல்லாமல் சைக்கிள் வச்சுக்க முடியாது. அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் சிறு வயதிலே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை நான் ஆணித்தனமாக பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். நன்றி.